பெருந்தலைவர் காமராஜர் புகைப்படத்தை அந்த மாநாட்டில் எந்த முகப்பிலோ அவர் கட்சி சார்பில் போட்ட விளம்பரங்களிலோ பெருந்தலைவர் காமராஜர் புகைப்படத்தை போடவில்லை. பெருந்தலைவர் காமராஜரை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்து வந்ததனால் உள்ள வினைதான் தமிழகத்தில் காங்கிரஸ் அழிவுக்கு காரணம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக காங்கிரஸில் பெருந்தலைவர் காமராஜரை போடாமல் எந்த நிகழ்ச்சியிலையும் நடத்தக்கூடாது என்று சொல்ல வேண்டும். தமிழக காங்கிரஸில் உள்ள பெருந்தலைவர் காமராஜருடைய உண்மையான பக்தர்களையும் அவருடைய விசுவாசிகளையும் ஒன்று திரட்டி என்னுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சமீபத்தில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் தமிழக பெருந்தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த பட்டி தொட்டிகளெல்லாம் தெரிந்த ஒரு மாபெரும் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர் புகைப்படத்தை அந்த மாநாட்டில் எந்த முகப்பிலோ அவர் கட்சி சார்பில் போட்ட விளம்பரங்களிலோ பெருந்தலைவர் காமராஜர் புகைப்படத்தை போடவில்லை. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். மேலும் பெருந்தலைவர் காமராஜரை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்து வந்ததனால் உள்ள வினைதான் தமிழகத்தில் காங்கிரஸ் அழிவுக்கு காரணம். இதே போல் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் மட்டும் இல்லை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக காங்கிரஸில் பெருந்தலைவர் காமராஜரை போடாமல் எந்த நிகழ்ச்சியிலையும் நடத்தக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் தமிழக காங்கிரஸில் உள்ள பெருந்தலைவர் காமராஜருடைய உண்மையான பக்தர்களையும் அவருடைய விசுவாசிகளையும் ஒன்று திரட்டி காங்கிரஸ் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளரான நான் ஆர் எஸ் ராஜன் என்னுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி ஒரு தனி கட்சியை பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அமைத்து தமிழகத்தில் மூளை முழுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் புகழை பரப்பி காங்கிரஸ் கட்சியில் உள்ள பல தரப்பட்ட நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து மேலாம்பரும் புரட்சி செய்வதற்கு தயாராக உள்ளோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஆர் எஸ் ராஜன், மாநில பொதுச் செயலாளர், காங்கிரஸ் விவசாயி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.